எத்தனை மாடு எடுத்து வந்திருக்கீங்க? நாங்க 4 மாடு கொண்டாந்துருக்கோம். 4 மாடு கொண்டாந்துருக்கீங்க. ஏதாவது மாடுகள் விற்பனை ஆச்சுங்களா? விற்பனை 2 ஆச்சுங்க. 2 ஆச்சு. ஆமா சரிங்க. எவ்வளவு விலைக்கு போச்சுங்க? இந்த மாடு வந்து கண்ணு போட்டு 1 மாசம் ஆகுதுங்களா? 1 மாசம் ஆகுது. இந்த மாடு 1 மாசம் ஆகுது. என்ன கண்ணு போட்டுருக்கு? பொட்டை கண்ணு போட்டுருக்கு. பொட்டை கண்ணுக்கு கிடையாது கண்ணு. இந்த மாடு எவ்வளவு பால் கறக்கும்? இது போச்சுங்க. இது 3வது. கண்ணு போறதுல எத்தனை நாள் இருக்கு? இன்னொரு 15 நாள் இருக்கும். 15 நாள் இருக்கு. எவ்வளவு பால் கறக்க சொன்னீங்க? 15 வருங்க. 15 வரும். ரேட் எவ்வளவு சொன்னீங்க? 55. ஏதாவது கம்மி பண்ணி சொல்லுவீங்களா? இல்லைங்க, ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணலாங்க. 1000 ரூபாய் கம்மி பண்ணலாம். சரிங்க, அடுத்த ரெண்டாவது மாடு? ரெண்டாவது மாடு 53000. 53. சரிங்க, பல்லு? 6 பல்லுங்க. ரெண்டாவது எத்து? ரெண்டாவது மீது 6 பல்லு. 6 பல்லு. விலை எவ்வளவு சொல்றீங்க? 53. 53. ஏதாவது கம்மி பண்ணி சொல்லுவீங்களா? ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணலாம். 1000 ரூபாய் கம்மி பண்ணலாம். எவ்வளவு பால் கறப்பீங்க? பால் 15. அடுத்த நீங்க கையில இப்ப குடிச்சிட்டு இருக்க அந்த மாதிரி? இது 3வது ஏத்துங்க. 3வது ஏத்துங்க. ஆமா. விலை எவ்வளவு சொல்றீங்க? விலை 60000 சொல்றோம். 60000 ரூபாய். ஆமா. கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா? சென மாடுங்க. கண்ணு போறது எத்தனை நாள் இருக்குங்க? இன்னொரு 10 நாள் இருக்குங்க. பல்லு எத்தனை பல்லுங்க? 8 பல்லு. கடமொளப்பு. கடமொளப்பு. விலை எவ்வளவு சொல்றீங்க? 60000. 60000 கம்மி பண்ணி. இதுல எவ்வளவு கம்மி பண்ணுவீங்க? ஒரு 1500 ரூபாய் கம்மி பண்ணுவோம். 1500 கம்மி. ஆமா. அடுத்த இன்னொரு பச்சப்புங்க. இந்த மாடு 50000. 50000. ஆமா. பல்லு கடமொளப்பு தான் இல்ல? ரெண்டு பல்லு. ரெண்டு பல்லுங்க? ரெண்டு பல்லு. ஃபர்ஸ்ட் கண்ணு. ஓ, தலையுதுங்க. சாரி, ரெண்டு பல்லு தலையுது. விலை 50000 ரூபாய். ஆமா. எவ்வளவு பால் கறக்கும்? பால் ஒரு 13 வருங்க. 13 வரும். சுழி எல்லாம் சுத்துங்களா? எல்லாம் சுழி எல்லாம் சுத்தமான சுழி. கண்ணு பொறுத்து எத்தனை நாள் இருக்குங்க? இன்னொரு 10 நாள் இருக்குங்க. 10 நாள் இருக்கும். ஆமா. அடுத்து அந்த மாடுங்க? 60000. இந்த மாட்டோட விலை? ஆமா. பல்லுங்க சொல்லுங்க. கடமொளப்பு. பல்லு கடமொளப்பு 60000. சென மாடுங்களா? சென மாடு. எவ்வளவு பால் கறக்குங்க? 17-18 கறக்குங்க. கண்ணு போட்டா எத்தனாவது வரும்? 2வது. கண்ணு போட்டா 2வது. 2வது சொல்லிருக்காரு. சுழியெல்லாம் சுத்தமா? சுழி. சரி சரி சரி, நன்றிங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்க பேரு என்ன? பழனி. என்ன ஊர்ல இருந்திருக்கீங்க? கம்பாடையில. சரி, இப்போ ரெண்டு மாடு விற்பனைக்காக எடுத்து வந்துருக்கீங்களா? ஏதாவது விலை கேட்டாங்களா? கேட்குறாங்க. ஒரு 1 லட்சத்துக்கு கேட்குறாங்க. ரெண்டையும் ரெண்டும் சேர்ந்து 1 லட்ச ரூபாய் கேட்குறாங்க. சரிங்க சரி. ரெண்டுமே சென மாடுங்களா? அப்படிங்க. குட்டி மாடுங்க. ரெண்டு ரெண்டு கண்ணு மாடுங்க. என்ன கண்ணு போட்டிருக்கு? இங்கே இருக்க கட்டிருக்கலாம் இவங்களா? சரிங்க சரி. ஆனால் போட்டு எத்தனை நாள் ஆகும் கண்ணுட்டி? 20 நாள். எத்தனை மாசம்? 20 நாள் ஆகுது. 1 மாசம் ஆகுது. ஒரு கண்ணுட்டி 20 நாள் ஆகுது. ஒரு கண்ணுட்டி 1 மாசம் ஆகுது. சரிங்க சரி சரி. இப்போ இந்த மாடு உங்களுக்கு தானாங்களா? சரிங்க சார். இந்த மாடு விட்டங்க விற்கல. என்னதுங்க ஐயா? 4 மாடு விட்டேன். 2 மாடு ஏற்றிட்டோம். 2 மாடு இருக்குது. வியாபாரம் ரொம்ப கம்மி. மாட்டுக்கு 10000 15000 இல்லை. ம் ம். செலவு தான் இன்றைக்கி 3500 ரூபா 4000 ஆகுதுங்க.
வாங்க இங்கே வைப்பீங்களா இல்லை வெளியிலேருந்து வாங்கிட்டு வருவீங்களா? நாங்கள் சுற்று வட்டாரத்தில் ஒரு 10-15 கிலோமீட்டரில் வாங்குவோம், இங்கே கொண்டாந்து சந்தை வைக்கும் இல்லைனா வீட்டான வைத்துக்கோங்க. சரிங்க சரி சரி. முதல்ல ரெண்டு மாடு சேர்ந்து 1 லட்சம் கேட்கறதா சொன்னீங்க, இப்போ முதல்ல இருக்கிற இந்த மாடு எத்தனை பல்லுங்க? இது முளைப்பல்லு, அது 6 பல்லு. அந்தாண்ட இருக்கிறது 6 பல்லு, இது முளைப்பல்லுங்க. இது இது எத்தனை அதிகத்து கண்ணு போட்டுருக்குது? இது 3வது, அது 2வது. சரிங்க. இந்த மாடு வந்து கண்ணு போட்டு 1 மாதம் ஆகுதுங்களா? ஒரு மாதம். இந்த மாடு 1 மாதம் ஆகுது. என்ன கண்ணு போட்டிருக்கு? பொட்டை கண்ணு போட்டுருக்குது. பொட்டை கண்ணு கிடையாது கண்ணு போட்டு. இந்த மாடு எவ்வளோ பால் கறக்கும்? இது 12 கறக்குதுங்க. 12 கறக்கும். அது 15 கறக்குது. அது 15 கறக்கும். அது 5 லிட்டர் கறக்குதுங்க. அது சரி. எவ்வளோ விலை வந்தால் கொடுக்கலான்னு இருக்கீங்க? அது 1.10 வந்தால் கொடுத்தலாம்னு பார்க்குறேன். ரெண்டு சேர்ந்து 1.10ங்களா? சரிங்க சரி. இன்னும் ரொம்ப நன்றிங்கய்யா. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கண்ணா. உங்கள் பேர் என்ன? மகேந்திரண்ணா. என்ன ஊர்? அம்மையிலருண்ணா. சரி. இப்போ கையில் மாடுகள் பிடிச்சிருக்கீங்க, வியாபாரி தான் இல்லைங்களா? ஆமாங்க. எத்தனை மாடு எடுத்து வந்தீங்க சந்தைக்கு? 10 மாடு எடுத்து வந்தோம். எத்தனை மாடு விற்பனை ஆச்சுங்க? 5 மாடு தான் விற்பனை ஆச்சு. என்ன விலைக்கு விற்பனை பண்ணீங்க? 60, 70, 80. சரி சரி. அது ஓரளவுக்கு லாபமாக எடுத்தீங்களா? ஏன்னா கேட்ட வரைக்குமே எல்லாம் பெருசாக விலைக்கு போகல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஆமாம், வியாபாரம்லாம் சரியில்லைங்க. சரிங்க சரிங்க. ஆமாம். இப்போ கையில் எத்தனை மாடு, இப்போ எத்தனை மாடு பிடிச்சிருக்கீங்க? ரெண்டு பிடிச்சிருக்கீங்க. ஆமாம். அண்ணா ஃபஸ்ட்டு முதல்ல அச்சா பார்த்துலாங்க, ரொம்ப ஹை ஃபைட்டாக இருக்குங்க. ஆமாங்க. எத்தனை பல்லுங்க உங்களுக்கு? அது 6 பல்லுங்க. 6 பல்லு. கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா? சென மாடுங்க. சென மாடு. கண்ணு போடுறதுக்கு எத்தனை நாள் இருக்குங்க? இன்னொரு 20 நாள் இருக்குங்க. 20 நாள் இருக்குது. கண்ணு போட்டால் எத்தனை அது ஈத்துங்க? 3வது ஈத்துங்க. கண்ணு போட்டால் 3வது. எவ்வளோ பால் கறக்கும்? 25 லிட்டர் கறக்குங்க. 25 லிட்டர் ஒரு நாளைக்கு. எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 1 லட்சம் சொல்லுங்க. 1 லட்சம் ரூபாங்களா? 1 லட்சம் ரூபா கம்மி பண்ணி கொடுத்தா எவ்வளோ கம்மி பண்ணி கொடுக்கும்? 5000 கம்மி பண்ணி கொடுக்கும். 5000 கம்மி. 95000 விலை சொல்கிறீங்க? 95000 கீழே குறைய மாட்டீங்க. ஆமாம். 4 காம்பு நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு. இந்த மாட்டுக்கு எத்தனை பழங்க? 8 பழு. அதை கடமலை அப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இவங்க கண்ணு மாடுங்களா? இல்லை சென மாடு. சென கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்குங்க? கண்ணு போடுறது 15 நாள். 15 நாள் ஆகும். எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 45000. இந்த மாடு 45000. கண்ணு போட்டால் எத்தனை அதிகத்துங்க? இது 4வது. கண்ணு போட்டால் 4வது. விலை வந்து 45000. எவ்வளோ பால் கறக்கும்? பால் 12 லிட்டர் வரும். ஒரு நாளைக்கு 12 லிட்டர் பாலுக்கு. சரிங்க சார். காம்பெல்லாம் 4 காம்பு சுத்தமாக இருக்குங்களா? சுத்தமாக இருக்குங்க. சரி, ரொம்ப நன்றிங்க. சரி அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேருங்க? ராஜேந்திரன். என்ன ஊர்ல வந்திருக்கீங்க? அகராரம். பி அகராரம். சரி. இப்போது சந்தைக்கு எத்தனை மாடு எடுத்து வந்தீங்க? 3. 3. ஏதாவது விற்பனை ஆச்சுங்களா? 1 விற்றுச்சிங்க, 2 இருக்குது. எவ்வளோ விலைக்கு விற்பனை பண்ணீங்க? 65000. 65000 விற்பனை பண்ணீங்க. சரி. அந்த மாடு ஒரு லாபத்துக்கு எடுத்தீங்களா? என்ன அசல் தான். அசலுக்கு, அதாவது வாங்கின விலைக்கு வித்துருக்கீங்க. சரிங்க. இப்போ கையில் பிடிச்சிருக்க மாடு கடமலுங்களா? கடமலப்பு. கண்ணு மாடுங்களா சென மாடுங்களா? சென மாடு. சென மாடு. கண்ணு போடுறது எத்தனை நாள் இருக்குங்க? இன்னொரு 20 நாள் போட்டுங்க. என்னங்க? இன்னும் 20 நாள் போட்டு. 20 நாள் கண்ணு போட்டோம். கண்ணு போட்டால் எத்தனை அதிகத்து வருங்க? 3வது. கண்ணு போட்டால் 3வது வரும். 20 லிட்டர் அடிக்கும். 20 லிட்டர் பால் கறக்கும். கரெக்டாக தான் கால் அணைக்கணுமா? எடுக்காது எடுக்காது. கரெக்ட் காலை ஒன்றும் அணைக்க தேவையில்ல. சரி. விலை எவ்வளோ சொல்கிறீங்க? 77 ரூபா சொல்லுங்க. எவ்வளோங்க? 77. 77. 7ங்க. கம்மி பண்ணி கொடுத்தா எவ்வளோ கம்மி பண்ணி கொடுப்பீங்க? ஒரு 70 ரூபாய்க்கு தரலாம். 70 ரூபாய்க்கு கொடுத்துடலாம். சுழியெல்லாம் சுத்தமாக? ஆ, சுத்தமாக. ஆ, இது எத்தனை ஜீத்து சொன்னீங்க? 3வது. 3வது. சரி சரி. சரிங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. அண்ணா அப்படியே இன்னொரு மாடு இருக்குதுன்னு சொன்னீங்க. இந்த மாடு தான் இல்லைங்களா? சின்ன இது என்ன சின்ன மாடுங்களா? சின்ன மாடு தாங்க. சின்ன மாடு. 4 பல்லு. 4 பல்லு. ரொம்ப கொஞ்சம் குள்ளமாக இருக்கு இல்லைங்களா? எவ்வளோ விலை சொல்கிறீங்க? 30 ரூபா சொல்லிச்சு. 25 கேட்குறாங்க. 30 ரூபா சொல்லியிருக்கீங்க. 25000 கேட்குறாங்க. எவ்வளோ வந்தால் கொடுக்கலான்னு இருக்கீங்க? ஒரு 6-2 ரூபா சேர்ந்து வந்தால் கொடுத்துருவோம். 27 ரூபா வந்தால் கொடுத்துருவீங்க. சரிங்க சரிங்க. எவ்வளோ பால் கறப்பாங்க இவங்க? அது ஒரு 8 லிட்டர் வருங்க. ஒரு நாளைக்கு? ஒரு நாளைக்கு 8 லிட்டர் சொல்லுறீங்க? 8-9 வரும். கண்ணு போட்டது எத்தனை அதிகத்துங்க? ஃபஸ்ட்டு தலையீத்து தான். 4 பல்லு தலையீத்து தான் இல்லைங்களா? சரிங்க சரி. இந்த மாடு எந்த பக்கத்து வாங்கிட்டு வந்து சொல்ல முடியுமா? கொஞ்சம் குள்ளமாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஒரு கறவை மாட்டில் ரொம்ப குள்ளமாக இருக்கு அந்த மாதிரி கூட சொல்லலாம். அது தென்னார்த்த ரயினுங்க. வித்தியாசமான மாடு. சரிங்க. ரொம்ப நன்றிங்கண்ணே. இப்போ அண்ணா வந்து பேச மாட்டோம் சொல்லிட்டாருங்க. கையில் வந்து பிடிச்சிட்டு இருக்கிற மாடு வந்து 47000 ரூபா சொல்கிறாங்க. ஒரு 2 ரூபா கண்ணி கம்மி பண்ணி 45 ரூபா வந்தால் கொடுத்துடலாம். கண்ணு போட்டால் 2வது சொல்லியிருக்காங்க. ஏன்னா எவ்வளோ பால் கறக்கும்? 13-14 அந்த மாதிரி கறக்கும் சொல்கிறீங்களா? எவ்வளோ விலை கேட்குறாங்க சந்தையில்? 42 கேட்குறாங்க. சரிங்க சரிங்க. சுழியெல்லாம் சுத்தமானது? சுழி சுத்தம். சரி சரி. ரொம்ப நன்றிங்கண்ணே. ஐயா வணக்கங்க. உங்கள் பேருங்க? நடேசன். என்ன ஊர் வந்திருக்கீங்க? கந்தளி. சரிங்க. இப்போ கையில் வந்து 3 மாடுகள் பிடிச்சிருக்கீங்களா? ஆமாம். சரி. இது முதல்ல இருக்கிற இந்த செவலை சொல்லிடுங்க. இவங்க எத்தனை பல்லுங்க? இது 2 பல்லு. 2 பல்லுங்க. சென மாடு இல்லைங்களா? சென. கண்ணு போட்டால் ஃபஸ்ட்டு இது தானே? ஆ, ஃபஸ்ட்டு கண்ணு. சரி. எவ்வளோ விலை சொல்கிறீங்க? இது 70000 சொல்லுங்க. 70000. 70000. ஏதாவது கம்மி பண்ணி சொல்லுவீங்களா விலையை? ஆ, விலை ஏதாவது கம்மி பண்ணி சொல்கிறீங்களா? ஒரு 50-65 தான் கொடுத்துருவேன். 65 ரூபா தான் கொடுத்துருங்க. எவ்வளோ பால் கறக்கும்? பால் ஒரு 10 லிட்டர் வரும் இந்த கண்ணுக்கு. 10 லிட்டர் வரும். சரிங்க சரிங்க. சுழியெல்லாம் சுத்தம் இல்லைங்களா? சுழி சுத்தம் தான். நல்லா இருக்கு. சரி. அடுத்த இந்த மாடுங்க? இது 6 பல்லு. 6 பல்லு. சுழி சுத்தங்களா? நல்லா இருக்கு. எவ்வளோ விலை சொல்கிறீங்க?
எழுபது எழுபது இது தலையத்து தானே? தலையை தான். தலையத்து தான். பல்லு எத்தனை பல்லு? ஆறு. சரிங்க. எவ்வளோ பால் கறப்பாங்க? பத்து லிட்டர் வரும். இவங்க மூணாவது இருக்கிறவங்க ரெண்டு பல்லு தான், தலையத்து தான். இவங்க ரெண்டு பல்லு தான் தலையுத்து. எவ்வளோ விலை சொல்கிறீங்க? எழுபத்தஞ்சு ரூபா சொல்கிறீங்க. எழுபது ரூபா வந்தால் கொடுத்துடலாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்கண்ணே. ஏ வணக்கம். வணக்கம் வணக்கம். சொல்லுங்க, பேருங்க? ரங்கசாமி. என்ன ஊரில் வந்திருக்கீங்க? பையூர். பையூர். சரிங்க. இங்கே இப்போ சந்தையில் எத்தனை கன்றுக்குட்டி விற்பனைக்காக கொண்டு வந்திருக்கீங்க? ஒரு பத்து கொண்டு வந்தேன். ஏதாவது விற்பனை ஆச்சுங்களா? ஒரு நாலு ஆச்சு. நாலு விற்பனை ஆச்சு. எவ்வளோ விலைக்கு விற்பனை பண்ணீங்க? இருபதாயிரம், இருபத்திரெண்டாயிரம், இருபத்தஞ்சாயிரம் அந்த மாதிரி இருக்கு. சரி, இந்த மாதிரி கருப்பு வெள்ளை கண்டுக்கிட்டுங்களா? ஆமாம். சரி சரி. இப்போ இந்த கன்றுக்குட்டி எத்தனை மாதம் கண்டுக்கிட்டீங்க? இது இது நாலு மாதங்க. நாலு மாதம் கண்டுக்கிட்டு எவ்வளோ விலை சொல்கிறீங்க? அது அது பதிமூணாயிரம் சொல்லிச்சு. பதிமூணாயிரம் சொல்கிறீங்க நாலு மாதம் கண்டு இல்லைங்களா? ஆமாம். சரி, அடுத்ததாக இருக்கிறதுங்க இதுங்களா? ஆமாம். இது ஒரு ஆறு மாதம் ஆகும். ஆறு மாதத்துக்கு கண்ணு. ஆமாம். இவங்க எவ்வளோ விலை சொல்கிறீங்க? அது இருபத்தி ஏழாயிரம் சொல்லிச்சு. இருபத்தி ஏழாயிரம். ஆமாம். ரெண்டாவது இருக்கிறதுங்க? அது அது இருபத்தி ஏழாயிரம் சொல்லி. இது இருபத்தி ஏழாயிரம். ஆமாம். களிப்படுத்த பாரு. அது அது கண்ணுக்கு கொம்பு சுடலை இல்லைங்களா? அது கொம்பு ஏற்கனவே சுட்டு எடுத்து போடியது. ஏற்கனவே சுட்டாச்சு. சுட்டாச்சு. சுட்டு நல்லாயிருச்சு. அடுத்ததாக இருக்கிறதுக்கு இதா? அது இது இது இருபத்தாறு ரூபா சொல்லி. இருபத்தி ஆறு ரூபா சொல்லுங்க. இது எத்தனை மாதம் கண்ணுங்க? இது ஒரு ஆறு மாதம் இருக்கும். ஆறு மாதம். இது தம்பி பிடிச்சிட்டு இருக்குது. எது? ஆ இதா? ஆமாம். இன்னும் பல்லு வைக்கலைங்க. இன்னும் பல்லு வைக்கல. ஆ எவ்வளோ விலை சொல்கிறீங்க? அதான் அது முப்பத்தஞ்சு ரூபா சொல்லிச்சு. எதுப்பா? முப்பத்தஞ்சு ரூபா. இதெல்லாம் நம்மளுக்கு தானா? ஆமாம். ஆமாம். இந்த கண்ணுக்குட்டிங்க? அது அது முப்பத்தி மூணு ரூபா சொல்லிச்சு. சரி, எவ்வளோ கம்மி பண்ணி கொடுப்பீங்க? ஆ எவ்வளோ கம்மி பண்ணி கொடுப்பீங்க? ஒரு மூணாயிரம் முப்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம், இருபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்கலாம், அவ்வளோதான். சரி, சின்னதுங்க. அடுத்து அது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. அதுங்களா? அது இருபத்தி ஒன்பதாயிரம் சொல்லிச்சு. அது எவ்வளோ கம்மியாக கொடுப்பீங்க? ஓ இருபத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே தான். இவங்க எதுங்க? அது இருபத்தொம்பது ரூபா சொல்லிச்சு. இருபத்தி ஒம்பது ரூபா. எத்தனை மாதம் கண்ணு? ஆ எத்தனை? அது ஒரு ஆறு ஆறு மாதம் ஆகும். ஏழு மாதம். இப்போ இந்த ஜெர்சி பிரீடு இருக்குது இதுங்க? அதான் அது அது இருபத்தாறு ரூபா சொல்லிச்சு. இருபத்தி ஆறு ரூபா. நல்ல பிரீடு அது, பாருங்க. நன்றிங்கய்யா. ஆ ரைட். அண்ணா வணக்கம். வணக்கம். உங்கள் பேர் என்ன? ஸ்ரீநாத். என்ன ஊரில் வந்திருக்கீங்க? மோர்பாளையம். என்ன ஊர்? மோர்பாளையம். என்ன மாவட்டம் வரும்? சேலம் மாவட்டம். சேலம் மாவட்டத்துலேருந்து வரும். சரிங்க. எத்தனை கன்றுக்குட்டி விற்பனைக்காக எடுத்து வந்திருக்கீங்க? பத்து. பத்துங்களா? எதாவது விற்பனை ஆச்சுங்களா? ரெண்டு கொடுத்தேன். ரெண்டு கொடுத்துருக்கீங்க. என்ன விலை கொடுத்தீங்க? இருபது ரூபாய்க்கு கொடுத்துருவோம். இருபதாயிரத்துக்கு கொடுத்துருங்க. என்ன ப்ரீடு வரும்? எச்ச ப்ரீடு. அச்ச ப்ரீடு. கிராஸுங்களா வருமா? எந்த ஜாதி ப்ரீடு? என்னது? ஜாதி. ஜாதி ஜாதி. அதாவது கொஞ்சம் கிராஸ் வரும் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி சரி சரி. இப்போ நீங்கள் கையில் வந்து ரிமைனிங் கண்ணுக்குட்டி பிடிச்சிருக்கீங்க. முதல் இந்த செவலையை பற்றி பதினஞ்சு. இவங்க எத்தனை எத்தனை மாதத்து கண்ணுங்க? இவங்க நாலு மாதத்து கண்ணு. நாலு மாதத்து கண்ணுங்க. சரி, எவ்வளோ விலை சொல்கிறீங்க? பதிமூணு ரூபா சொன்னேன். பதிமூணு ரூபா சொல்கிறீங்க. சுழியெல்லாம் சுத்தமாக? சுழியெல்லாம் சுத்தம். பதிமூணு ரூபா சொல்கிறீங்க. எவ்வளோ விலைக்கு கம்பெனி கொடுப்பீங்க? பத்து ரூபானா கொடுத்துருவேன். பத்து ரூபானா கொடுத்துடலாம். அடுத்தா இருக்கிறதுங்க அந்த அந்த பதினோரு ரூபா சொன்னேன். பதினொன்று. எவ்வளோ விலைக்கு கொடுப்பீங்க? எட்டு ரூபாய்க்கு வந்தால் கொடுத்துரும். எட்டு ரூபாய்க்கு கொடுத்துருவீங்க. எத்தனை மாதத்து கண்ணுங்க? ஒரு மூணு மாதத்து கண்ணு. மூணு மாதம் வரும். ரெண்டாம் மூணாவதாக இருக்கிறதுக்கு மூணாவது பதிமூணு ரூபா சொன்னேன். பதிமூணு ரூபா. அது எவ்வளோ கம்பெனி கொடுக்கலாம்? அது பத்து ரூபாய்க்கு வந்தால் கொடுக்கலாம். பத்து ரூபாய்க்கு வந்தால் கொடுக்கலாம். சரி. அடுத்தா இருக்கிறதுக்கு பதினாலு ரூபா சொன்னேன். பதினாலு ரூபா. எவ்வளோ கம்பெனி கொடுக்கலாம்? ரெண்டு ரூபா கம்பெனி. ரெண்டு ரூபா கம்பெனி எல்லாம். அது அடுத்தா இருக்கிறதுக்கு இது பன்னெண்டு ரூபா சொன்னேன். பன்னெண்டு ரூபா. சரி, கம்மி பண்ணுறதுக்கு எவ்வளோ கம்பெனி? ரெண்டு ரூபா கம்பெனி. ரெண்டு ரூபா. ரெண்டு ரூபா. எல்லா கண்ட்ரிலையும் ரெண்டு ரெண்டு ரூபா கம்பெனி. சரி, அடுத்ததாக இருக்கிறதுக்கு பதினேழு ரூபா சொன்னேன். பதினேழு ரூபா. அதுலேயும் ரெண்டு ரூபா கம்பெனிலாமா? பதினஞ்சு ரூபா சொல்கிறேன். அடுத்தா இருக்கிறது அது இருபத்தாறு ரூபா சொன்னேன். இருபத்தாறு ரூபா. அதில் எவ்வளோ கம்பெனிலாங்க? ஒரு மூணு ரூபா. மூணு ரூபா கம்பெனிலாம். சரி, இந்த இந்த மா இந்த கண்ணுட்டிங்க இது முப்பத்தொரு ரூபா சொன்னேன். முப்பத்தி ஒரு ரூபா. இது ஏதாவது ஃபைனல் ப்ரைஸ் என்ன சொல்கிறீங்க? முப்பது ரூபா கொடுத்தோம். முப்பது ரூபா. சரி, எல்லாமே புலி சைஸ் கண்ணுட்டி தான் இல்லைங்களா? எல்லாம் சின்ன சின்ன கண்ணுட்டிங்க தான் எடுத்து வந்துருக்கீங்க. சரி சரி, நன்றிங்க.